தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோர்வு இல்லை. நல்ல கை தட்டி கத்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மின் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மின் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஓ கர்த்தாவே உம்மை வெக்கமடைவதில்லை, உமக்காக இந்த ஆறு நாளும் தினமும் காத்திருந்தோம் பாருங்க, நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெக்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே பாடுங்க, நீங்க பாடுங்க. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, ஓ நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய். ஓஹோ மிகுவேல் இஸ்ரவே, நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நிற்பவரே. நிறைய நேரத்தில் நடக்குமா, இது நடக்குமா, அது நடக்குமா, என் வாழ்க்கையில் இப்போ நடக்குமா, எப்போ நடக்கும்னு சொல்லி தெரியாமல் புலம்பிட்டு இருந்தோம்னா, கர்த்தர் உங்களுக்காக சொன்னதை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சொன்னதை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, என் வாழ்க்கையில் கூட அப்படி நிறைய முறை எதிர்பார்ப்போம். இங்கே இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி இருந்திருக்கும். ஆமாம், ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பாப்போம். திருமணம் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 வருஷம், 5வது வருஷம் தான் எனக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கு முன்னாடி இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு பல நாட்கள் ஏங்கி தவித்தது உண்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பாப்போம். ஆமாம், நிறையா டாக்டர், நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன். நானும் என் மனைவியும் சேர்ந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம். ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஊழிய நாட்கள் அது. எங்களுக்கு என்ன நாட்கள், நாங்கள் ஊழியம் செய்ய தொடங்கி ஆரம்ப ஒரு சின்ன வீட்டை வாடகை எடுத்து வீட்டுக்குள்ளே சபை நடத்தின்னு இருக்கிறோம். வர வருமானத்தில் வாடகைக்கும் கரண்ட்டு பில்லுக்குமே சரியாக இருக்கும். இதுக்கு நடுவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அதுக்கு போகணுன்னா முடியாத சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஸ்டின் பண்ணினே இருப்பாங்க, என்ன ஆச்சா, நடந்துச்சா, நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் உண்டு, ஏக்கம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் முன்குறித்ததை, அவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவர், அவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் வாக்கு மாறாதவர், ஒரு நாளும் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். ஆமே ஆமே ஆமாம், நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டு லிஸ்ட்டு மட்டுமே எடுத்தோம்னா ஒரு ஃபைல் மாதிரி, ஒரு பைபிள் சைஸுக்கு இருக்கும். என்ன சைஸுக்கு இருக்கும், பைபிள் சைஸுக்கு இருக்கும். பாருங்கள் நம்முடைய ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதோ அதை பற்றி கவலையே இல்லை. ஒரு அமைச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை. அப்படி எத்தனை பேர் இங்கே சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயமாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து சேர்த்த அத்தனையும் ஒரு நாள் இரவு எடுத்து கிழிச்சு சுக்குநூறாக கொளுத்தி போட்டேன். ஒரு நாள் சுக்குநூறாக இரவு எழுந்து நானும் என் மனைவியும் கொளுத்தி போட்டு ஜோம் பண்ணோம்.
அதுக்கப்புறமா தான் கர்த்தர் எங்களுக்கு ஸ்தேவான், ஆனால் பேர் முன்னாடி கொடுத்தாரு, முன்னாடியே பேர் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்தேவான் என்கிற அந்த பையனை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் பண்ணினது நிறைவேறும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, போய் நிற்கும் போது பேச முடியாத மாதிரி சூழலை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவர். ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் இங்கு உண்டு, இங்கு உண்டு, இங்கு உண்டு. விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி, நம்ம தேவன் அநேகருடின் கண்ணீரை துடைக்கிறவராய், அநேகருடின் அழுகுரலை கேட்கிறவராய். ஆகாரின் கண்ணீரை துடைத்து, மகளே அழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கட்டின வீட்டுக்காரனே துரத்தி அனுப்பிச்சிட்டான். ஆனா கட்டின வீட்டுக்காரன் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்களும் நினைக்கிற, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணுக்கும் உபயோகப்படாத ஆள் வந்து துரத்திட்டாரு நினைக்கூடாது. ஆபிரகாம் தான் துரத்துனது. துரத்தந்து யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. துரத்தந்து யாரு? ஆமா. சில நேரத்தில் பாருங்க, யார் துரத்துக்கிறாங்க பாருங்க. ஆகார ஆபிரகாம் துரத்தனண்ணையா, நான் இருக்கிறேன். ஆபிரகாம் துரத்தனண்ணா, ஆகாரின் கண்ணீருக்கு பதில் தந்தவர். இன்னைக்கு தேசம் முழுவதும் இஸ்மவேலின் வம்சம் செழித்திருக்க ஆசீர்வாதமாக இருக்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆபிரகாம அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போட்டோம், ஆபிரகாமை விட மேலானவர் ஒருவர் வந்து நான் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆகாருக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆகாருக்கு கொடுத்த அந்த வார்த்தை தான் இன்று வரைக்கும் அந்த இஸ்மவேலின் சந்ததி ஆசீர்வாதமாய் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம். நிறைய பேர் சொல்லுவோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இஸ்மவேல். இல்லை இல்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் வாயிலிருந்து வந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் வாயிலிருந்து வந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு தேசம் கடந்து அநேக இடத்துல அவங்க செலுத்தி நிற்கிறாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்குமான்னு நினைச்சிங்களா? நீங்க நடக்குமான்னு நினைச்சிங்களா? சோர்ந்து போனீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்றாரு. ஓ, அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். வானமும் பூமியையும் அதில் உள்ள யாவையும் தன் வார்த்தையினால உருவாக்கினவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. சொல்லுங்களேன், நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போய். மறுபடியும் சொல்லுங்களேன், ஓ நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஓ அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. கைத்தட்டி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. கைத்தட்டி பாடுங்க, நீர் அரணாய் நிற்பவர். அவரை நம்புற பிள்ளைங்க, இன்னைக்கு ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் உன் பக்கத்துல நிற்கிறார். விசுவாசிக்கிறவங்க கண்ண மூடி, கண்ண மூடி. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைப்போரை நிந்தை மூடினதே. சொல்லுங்க, அழித்திட ஓஹோ, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம், இந்த வார்த்தையை சொல்லுங்க. இது சொல்லும் போது நல்லா உற்சாகமா சொல்லும். உன்னை பார்த்து எவெல்லாம் கேலி பண்ணானோ, சொல்லுங்க வாய்த்தார்ந்த கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவன், சத்தமா சத்தமா கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவன், நோஸ்கெட் பண்ணவன். நிறைய நேரத்தில் நம்மள நோஸ்கெட் பண்ணாங்களா? நோஸ்கெட் எப்படியே நோஸ்கெட் பண்ண, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சொல்றேன்.
திசு பேப்பர் இருக்குல்ல, திசு பேப்பரு அது என்ன பண்ணுவாங்க, தொடச்சி எல்லாம் ஒரு திசு பேப்பர் எடுங்க கையில், அழகாக எடுக்கும் பார்ப்போம், ஒரு திசு பேப்பர் எடுங்க, எடுத்து என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு தொடங்கி இஷ்டத்துக்கு தொடங்கி பார்ப்போம், நல்லதான் தொடங்கல, தொடச்சி அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பாக்கெட்டில் வச்சுப்பீங்க, அதை ஒரு கசக்கு கசக்கி எல்லாம் ஒரு கசக்கு கசக்கு பார்ப்போம், நான் கசக்கியிருக்கேன் நீங்கள் பண்ணது இல்லையா, அப்படியே அது ரவுண்டு, அது சின்ன ரவுண்ட் ஆக்கிடுவோம், அந்த திசு பேப்பரை எப்படி ரவுண்ட் ஆக்கிடுவோம், ஆமாம் ஆக்கி குப்பையில் போடுங்க பாப்பா, எல்லாம் போடுங்க, உன்னை ஒரு வேளை அப்படி யாருன்னு நினைச்சாங்கண்ணா, இந்த ஆராதனை வேலையில் கத்தர் அவர்கள் கண்களுக்கு முன்னாடி, அதே ஆட்கள் கண்களுக்கு முன்னாடி, ஓ நல்ல கையை தட்டி, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுறாரு, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ, நிரம்பு அந்த அபிஷேகத்துல, உன்னை திசு பேப்பர மோல உன்னை அப்படியே கசக்கி தூக்கி குப்பையில போட்டவன் கண்ணுக்கு முன்னாடி, கத்தர் உன்னை பாத்திரமாய் வணைகிறவ, உன்னை அழகுபடுத்துகிறவ, உனக்கு அரியணைய வைக்கிறவ, உன்னை உயர்த்துகிறவ, ஓ குப்பையில் இருக்கிறவனை பிரபுக்கள் மத்தியில ராஜாக்கள் மத்தியில உயர்த்துகிற ஒருவர் உண்டு, ஆமென் ஆமென் சொல்லுங்க. சிறியவன புளியிலிருந்து எடுத்து, எதுலேருந்து எடுத்து, நம்ம வசனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு, சிறியவனை எல்லாம் சொல்லுங்கள் பாப்பா, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, பிரபுக்கள் மத்தியில் ராஜாக்கள் மத்தியில். இப்போது நான் கேட்குறேன், எத்தனை பேர் இப்போ நம்ம திஷு பேப்பர் சொன்னோம்ல, தூக்கி கசக்கி போட்டாங்க, அதை போல் நம்மளை போட்டதுனால தான் நம்ம குப்பையில் விழுந்தோம் இல்லை, நிறைய நேரத்தில் நம்மளை ஒதுக்குனாங்க, நம்மளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, என் குடும்பமே இன்னும் ஓரம் கட்டிடுச்சு பாஸ்டர், என்ன நிறைய பேர் ஓரம் கட்டியிருக்கிறாங்க பாஸ்டர், இல்லை கர்த்தர் உன்மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தர் உன்மேல் நினைவாயிருக்கிறார், உன்மேல் நினைவாய், உன்மேல் நினைவாய், உன்னை பற்றியே யோசிக்கிற ஒருவர் உண்டு, உன்னை பற்றியே சிந்திக்கிற ஒருவர் உண்டு, உன்மேல் நினைவாயிருக்கிற தேவன் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க, நல்ல கையை தொட்டி ஆவியானவர், ஓ இப்போ 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 அந்த வல்லமை, அந்த வல்லமை உன்னை அவர் சொந்த கைகளால தூக்குகிறாரு, ஓ அவருடைய கையே உன்னை தூக்குதுப்பா, அவருடைய கரம் தான் உன்னை உயர்த்துது, அவருடைய கரமே உன்னை ஏந்தும், அவருடைய கரமே உன்னை தாங்கும், அவருடைய கரமே உன்னையும் என்னையும் தப்புவிக்கும், பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, பழித்திட வந்தோரை கை தட்டி சும்மா நிக்காதீங்க, ஆராதனை பண்ணுங்க, உங்க இருதயம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தட்டும், ஓ பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே, காண்போரோ காண்போரோ இது ஜான் ஜெபராஜ உயர்த்துறன்னு பாடக்கூடாது, சொல்லுங்க என்ன, நம்பல நம்பல, உன்னை பார்க்கறவங்க கண்ணெல்லாம் வியந்து பார்க்க செய்கிற தேவன், உன்னை பார்க்கிற கண்கள், உன்னை பார்க்கிற கண்கள், ஐயோ நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டி, உன்னை பார்க்கிற கண்கள், உன்னை பார்க்கிற கண்கள் வியப்பாய் பார்க்க, அட இவனாயா, இவனா இப்படி இருக்கிறான், இவனா இப்படி மாறினா, இவன் வாழ்க்கைய எப்படி மாறுச்சு, ஓ நல்ல கையை தட்டி சுதந்தரிச்சுக்கோங்க பெற்றுக்கோங்க, ஓ ராதா லாராபா, பரிசுத்த ஆவியானவர் மேல நிரப்பி வழிய செய்கிறார், உன்னை நிரம்பி 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 நிரம்பி, உன் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி, ஓ இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், ஓ ராபா பாபா பா சதல ராபா பாபா, நல்லா நல்லா பேசுகோ, ஒரு புதிய அபிஷேகம் விட்டாதீங்கம்மா விட்டாதீங்க, பரலோகம் உனக்கு நேராய் திறந்திருக்கிறது, பரலோகம் அங்கிருந்து ஒரு ஒரு அருவி மாறி கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த அருவியை மேல குழி, ஓ அந்த அருவி பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தை திறந்திருக்கிறாரு, பரலோகத்தை உனக்கு நேரா, உனக்கு நேரா அக்கா தம்பி அண்ணன் உனக்கு நேரா, பரலோகம் இப்போ திறந்திருக்கு, பெற்றுக்கோ பெற்று
ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் உன்னை பார்க்கிறவெல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்க போற. உன்னை பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா வருகிற நாட்கள்ல அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இந்த துதி ஆராதனையில வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கர. ஓ ஹல்லேலூயா 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 காண்போரும் வியந்திட உயர்த்தி வைத்தீரே. இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. கைய உயர்த்தி காண்போரும் உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பியும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஓ மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பியும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. 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 வல்லவரே ஓ சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. அநேகருடைய வாழ்க்கைய கர்த்தர் இப்போ திருப்புறார். ஒரு பேப்பரை திருப்புற மாதிரி ஈஸியா திருப்புறார். ஓ கடினமான வாழ்க்கையெல்லாம் கடினமான சூழ்நிலை எல்லாம் கடினமான காரியங்களை எல்லாம் ஓஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஓ மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி.